ஹாய் ஹாய் ஹாய், நான் உங்கள் மாஸ்டர். ஓகே, இன்னைக்கு உள்ள டிப்ஸ் என்னன்னா, எப்படி நெகட்டிவிட்டியை செக் பண்ணுறதுன்னு ஒரு டிப்ஸ். எப்படி என்ன, இது ஒரு கனி எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ் தண்ணி, சரிங்களா? அலமாரிக்கு கூட வச்சிடாதீங்க, அப்போ இது தண்ணி வந்து வெளியே ஊட்டிடும். ஸோ அந்த கிளாஸில் முடிஞ்சால் முன் வாசல், அதாவது வாசலில் உங்கள் வீட்டு வாசலில் பூண்டோனே அந்த கிளாஸை பார்க்குற மாதிரி வைங்க. ஸோ அந்த கிளாஸில் கனி போட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி, இல்லாட்டி உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி கனியை போடுங்க. அது கீழே இறங்கினுச்சுன்னா டெய்மே நெகட்டிவிட்டி இருக்குது, அது மிருகனுச்சுன்னா நெகட்டிவிட்டி இல்லை, சரிங்களா? அந்த இடத்துல நெகட்டிவிட்டி இல்லை. ஸோ இந்த மாதிரி அன்னாடிக்கும் பண்ணிக்கிட்டு வாங்க. இது சாரி, இது அதை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாட்டிக்கலாம். அந்த கனியை செவ்வாய்க்கிழமை இல்லாட்டி வெள்ளிக்கிழமை மாட்டிக்கலாம். சமயத்தில் வந்து நெகட்டிவிட்டி, அலைமாரிக்கு நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா அந்த கனி வந்து நிறமே மாறிடும், அது கீழே இறங்கிடும், அப்படி நிறமே மாறிடும், அந்த கனியும் அழுக்காயிரும். மீன் அது வந்து அழுகிருச்சு, மேபி அரட்டை நாளே நடக்கும் அந்த மாதிரி. ஸோ அப்போ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம், சரிங்க? இந்த மாதிரி நீங்கள் அப்போ அந்த இது அந்த மாதிரி ரொம்ப அழுக்காயிருச்சுன்னா, அழுகிருச்சுன்னா நீங்கள் உடனே மாட்டிடுங்க வர கனி, சரிங்களா? அந்த கனி வந்து மிருங்குதா இறங்குதான்னு பாருங்க. ஸோ இந்த தான் எப்படி நெகட்டிவிட்டி உங்கள் வீட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ இன்னைக்குள்ள கடைகளுக்கு போவோம்ப்பா. இன்னைக்குள்ள கடை வந்து எங்கன்னா, தேனி. தேனியிலேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டரில் ஒரு கிராமம் இருக்கான். அந்த கிராமத்தில் ஒரு இது தியேட்டர் இருக்குது. இது வந்து 90 காலத்தில் நடந்துச்சு, 90s. ஸோ நான் அங்கே வந்து ஒரு முருகேசன் ஒரு நபர், அவருக்கு வந்து இது ஒரு 25 வயசு இருக்கும். ஸோ அந்த இது அப்போ தான் புதுசாக அவருக்கு அந்த இது என்ன தியேட்டரில் வந்து வேலை கிடச்சி. அந்த தியேட்டர் எப்படி என்ன, பகலில் வந்து ஒரு ஷோ இருக்காதுங்க. ஏன் நம்ம பகல் எல்லாரும் வேலைக்கு போவாங்க, எங்கே ஷோ போட முடியும் இந்த காலம் மாதிரியா? மோஸ்ட் இது மாஸ்டர் வர சின்ன பிள்ளை காலத்தில் கூட எல்லாம் சாயந்தரம் ஷோ தான், இது நைட் ஷோ தான் இருக்கும். அதாவது 7 மணி 8 மணி, அது பிறகு 10 மணி, அந்த மாதிரி ஷோ தான் இருக்கும். 10 மணி 11 மணி அந்த மாதிரி ஷோங்க தான் இருக்கும் மாஸ்டர் வர காலத்தில் சின்ன பிள்ளையில கூட. ஸோ இது 90s. ஸோ அப்போல்லாம் இந்த பகல் நேரத்துலலாம் ஷோ இருக்காதுங்க. ஸோ இது என்ன பண்ணுறாங்கன்னா, இது இந்த பகலில் வந்து அந்த இது கொஞ்சம் ஒரு 8:30 ஒரு இது ஒரு 12 மேலே எல்லாம் போய் எல்லாம் போஸ்டர் ஓட்டுறதோ இது ஓட்டுறதோ அது ஓட்டுறதோ சுத்தம் பண்ணுறதோ எல்லாம் பண்ணிவிட்டு ஷோ போஸ்ட் ஷோ வந்து 7 ஆரம்பிக்கும், செகண்ட் ஷோ வந்து 10 ஆரம்பிக்கும், இல்லாட்டி 10 கூடயே ஆரம்பிக்கும். அந்த படம் வந்து ரொம்ப அந்த பர்ஸ் 7 படம் வந்து நீட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாகவே போடுவாங்க, ஒரு 11 அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது, சரிங்களா, இந்த முருகேசனுக்கு வந்து 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காங்க, லக்ஷ்மணன் இது கற்பனன், 2 பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவங்ககிட்ட இது ராத்திரி வந்து இவங்க வந்து அவங்க வந்து ஒரு மெடிவரணியில் வருவாங்க, அதில் பைசிக்கலில் வராங்கங்க. இது முருகேசன் ஏற்கனவே ஒரு பைசிக்கல் வச்சுருக்காரு, அவருக்கு சொந்த பைசிக்கல் வச்சுருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த பைசிக்கல்லையே வந்து கூடையே போவாங்கங்க ராத்திரி, அதாவது கம்பெனி பண்ணிக்கிட்டு கூடையே போவாங்க மறுபடியும் வீட்டுக்கு, ராத்திரி வந்துடுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகுது, என்ன இந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகுது, என்ன இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த வழக்கம் போல் ஒரு ராத்திரி வந்து இவங்க வந்திருக்காங்க, யார் இது லட்சுமணனும் கருப்பணனும் வந்திருக்காங்க, வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ராத்திரி செகண்ட் ஷோவும் முடிஞ்ச பிறகு இது நம்ம காலையில் தான் கூட்டுவாங்கங்க, அதுக்கு மேலே இது எல்லாம் காலையில் தான் கூட்டுவாங்க. இது அதான் 12 வந்து எல்லாம் ரெடி பண்ணுவானே கருப்பன், சமயத்தில் வந்து 10 கூட வந்துடுவான் காலையில்,
அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு ரொம்ப வேலையாக இருந்துச்சுன்னா இது இந்த முருகேசன் வந்து எல்லாம் ரெடி பண்ணிடுவான். சாயந்தரம் 7 மணி ஷோக்கு எல்லாம் கூட்டி பறிக்கிடுவான். ஸோ உடனே இந்த தேட்டரை வந்து சாட்டிட்டு வெளியே இருக்கிற இது அங்கே ரெண்டு நம்பர்களும் அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டுகளும் பார்த்து அவங்களும் கிளம்புறாங்க. அதோட லக்ஷ்மணன் கருப்பணன் ரெண்டு பேருமே இது ஒரு இதில் இருக்காங்க. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு சைக்கிளில் இது முருகேசன் ஒரு சைக்கிளில். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் போது இவங்க போகிற பாதை வந்து ஒரு பெரிய புளியாண்டோப்பு பாதை வருமா. அந்த புளியாண்டோப்பு முன்னாடியே ஒரு பெரிய புளிய மரம் இருக்குமா, சரிங்களா? அங்கே கிட்ட கிட்ட வராங்க திடீர்னு இது என்ன சொல்லுவாங்க, இது லக்ஷ்மணன் ஓட்டிக்கிட்டு வர லக்ஷ்மணனும் கருப்பணனும் ஓட்டிக்கிட்டு வந்த இது சைக்கிள் பஞ்சர் ஆயிருச்சுங்க. ஒன்னா முருகேசனும் தள்ளிக்கிட்டு போகிறாரு, லக்ஷ்மணனும் கருப்பணனும் லக்ஷ்மணன் இது சைக்கிளை தள்ளிக்கிட்டு வர்றாரு, கருப்பணன் பின்னால் நடந்துக்கிட்டு வர்றாரு. ஸோ இந்த மாதிரி இவங்க நடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் போது அந்த புளிய மரத்துக்கிட்டையும் வந்துட்டாங்க. ஸோ நார்மல் தான், இது மல்ல முருகேசன் நடந்து போயிடுறான் சைக்கிள் வச்சுக்கிட்டு, அது பிறகு லக்ஷ்மணன் இது நடந்து போயிடுறான் சைக்கிளை வச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு. அது பிறகு கருப்பணன் அந்த இடத்துல வரும்போது திடீர்னு ஆள ஒரு கட்டுறான். என்னடாச்சுன்னு சொல்லி லக்ஷ்மணனும் இது முருகேசனும் வந்து பார்க்குறாங்க டார்ச் லைட் வச்சுக்கிட்டு. என்னதோ என்கிட்ட இது நெட்டி மலை என்னோட ஒரசன மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த புளிய மரத்த மலை அடிச்சு போகிறேன், அவங்க அடித்த கட்டத்துலேயே வயிறே கலங்கிருச்சு. என்னதுன்னா ஒரு பெண்மணி தூக்கு போட்டுக்கிட்டு அதாவது தூக்கு போட்ட நிலையில தொங்கிக்கிட்டு இருக்கு, நாக்கெல்லாம் வெளியே வந்துருச்சு, கண்ணெல்லாம் புட்டிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கும் போது அந்த இது கொடூரமான ஒரு இது தோற்றம் அது. என்னடா யாரோ தூக்கு போட்டுக்கிட்டாங்கடா அதுன்னு சொல்லி இவங்க பேசிக்கிறாங்க. அப்ப அந்த காலு தான் என் டெட்டியில ஒரசனுச்சு. அப்போ இந்த மாதிரி இது சரி நம்மளுக்கு ஏன் வம்பு பசாம நம்ம போயிடுவோம், காலையில் வருவோம், எல்லாம் போலீஸ் எல்லாம் கூடிடும், அந்த நேரத்தில் வருவோம் பார்ப்போம்னு சொல்லி இவங்களும் போயிடுறாங்க. அந்த ராத்திரி ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, சரிங்களா? அந்த ராத்திரி ஒரு பிரச்சனையும் இல்லை. தென் என்ன ஆகுதுன்னா காலையில் வந்து இவங்க சொல்ல வச்ச மாதிரி 3 பேரும் போகிறாங்கங்க அங்கே அந்த புளிய மரத்துக்கிட்ட போகிறாங்க. ஆனால் இங்கிட்ட அங்கிட்டு இங்கிட்ட அங்கிட்டுன்னு பார்க்குறாங்க, யாருமே காணும் அந்த தொங்கன இது சடலம் இல்லை. என்னதா போலீஸும் வரல, மூர் மக்களும் வரல, அந்த சடலமும் காணும்னு சொல்லி இவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு வயசானவர் அங்கே வராரு. ஏன்னா அந்த இடம் தான் டாய்லெட்டுக்கு போகிறாங்களாம் கிராமம் பக்கம் அந்த மாதிரிட்டாங்க டாய்லெட். அவரு வந்து ஒரு செம்பா பிடிச்சிக்கிட்டு இது ஒரு வேப்பக்குச்சி இது 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 வலுக்கிக்கிட்டு பல்லு வலுக்கிட்டு வர்றாரு. என்னங்க தம்பி இங்கே என்ன பண்ணுறீங்க எனக்கு சொல்லி கேட்குறாரு. சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. அப்புறம் இது அப்போ இல்லை தாத்தா நேற்று ராத்திரி வந்து இது இங்கே வந்து ஒரு பணம் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களா? உடனே ஆச்சரியமாக கேட்குறாரு. ஆமாம் தாத்தா இப்போ காலையில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, யாருமே இறந்து போல, நீங்கள் பசாமல் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போயிருங்க, இங்கே நிற்காதீங்க. இல்லை தாத்தா அந்த பணம் வந்து இதோ என் ஃப்ரெண்டு வர நெட்டியில் கூறும் அந்த கால் உரசுனுச்சு. திடீர்னு கருப்பணனை விட்டு பார்க்குறாரு. இவங்களுக்கு பயங்கரத்துக்குச்சு. டாட்டா சொல்லுங்க டாட்டா, என்ன டாட்டா என்ன டாட்டான்னு சொல்லுங்க டாட்டான்னு. ஒன்றுமே இல்லை, நீங்கள் போங்க செட்டுன்னு போங்க வீட்டுக்கு போங்க
யாருமே அந்த மாதிரி ஒன்னும் சாவல இது யாரும் தூக்கு போட்டுக்கல நீங்க பசாம் கிளம்புங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாங்க இவங்களுக்கு ஒரே இது குழப்பம் குழப்பம் சரிங்களா ஒரே குழப்பம் அடுத்த நாள் வேலைக்கு போனோமே ஸோ அந்த ராத்திரியும் வேலைக்கு போகிறாருங்க முருகேசன் ஆனால் சாண்டவ வந்து லட்சுமணன் வந்து 6 மணிக்கே வந்துடுறான் முருகேசன் சொல்லலை தேட்டர் வளாகத்தில் தான் இருக்கிறாரு 6 மணிக்கே வந்துட்டுறாரு பிக்கப் பண்ணுறதுக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு அந்த சைக்கிளும் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டார் இது பஞ்சர் அரிசிட்டு வந்துட்டார் இந்த இது கருப்பணன் வரல உடம்ப முடியலையா வரல கருப்பணன் சரிங்களா கருப்பணன் ஒன்றும் வரல அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த ராத்திரியும் அப்போ இது முருகேசனும் லட்சுமணனும் அந்த வழியாக இது அந்த வழியாக தான் இருக்கு வர வழி இல்லை அந்த வழியாக தான் அவங்க கிராமத்துக்கு போகிறோம் ஆனால் அந்த வழியிலேயே கிட்ட ஒரு 6 கிராமம் அந்த மாதிரி இருக்கும் அதில் ஒரு கிராமம் தான் இவங்களோட ஒரு கிராமம் போகிறாங்க வந்துட்டாங்க அந்த இதே புளிய மரத்துக்கிட்ட வந்துட்டாங்க இது இவங்களும் கண்டுக்காத மாதிரி அப்படியே போகிறாங்க மறிச்சிக்கிட்டே போகிறாங்க திடீர்னு டொப்புன்னு ஒரு சட்டம் என்னடான்னு திரும்பி பார்த்தா ஒரு நபர் வந்து இதே புளிய மரத்தை மால் கிளையில இருந்து மாலேருந்து கீழே பிடிச்சிக்கிறது நல்லா இவங்க டார்ச் லைட் அரிச்சு பார்த்தா அது கருப்பணன் இந்த நேரத்தில் இவன் இங்க வந்தா உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருந்தானே ஆனா இவங்க பார்த்துட்டாங்கன்னு சொல்லி கருப்பணன் வந்து ஓடிட்டான் உள்ளுக்கு காட்டுள்ளுக்கு அந்த புளியன் டோப்பு காட்டுள்ளுக்கு ஓடிட்டான் அப்பயே சந்தேகம் ரெண்டு பேர்த்துக்கும் இது அந்த கருப்பணனா இருக்காது என்னமா அவங்க டாட்டா சொல்ற பார்த்தா அது ஒரு ஆவியா தான் இருக்கும் என்ன சொல்லி இப்ப அந்த ஆவிட்டா இந்த மாதிரி கற்பனன் மாதிரி ஒன்றிருக்கும் என்ன சொல்லி இவங்களும் உடனே போறாங்க அந்த ராத்திரி வந்து இவர் 2:30 ஆயிருச்சுங்க வீட்டுக்கு வந்து சேர்த்துக்கு உடனே பக்கத்து வீடு தான் உடனே இவங்க வந்து கருப்பணன் வீட்டை தட்டுறாங்க கருப்பனோட அப்பா வந்து அவர் வந்து இந்த இது இறைச்சிக்கரை இது ஓனருங்க கறி கடை ஓனர் ஸோ அவரும் திறக்கிறாரு ஃப்ரெண்டுங்க தானேன்னு சொல்லி இது கருப்பணன் கருப்பணன் பறட்டுக்கிட்டு இருக்காம்பான்னு போய் பார்க்குறாங்க கருப்பணன் அங்கே பறட்டுக்கிட்டு தான் இருந்தான் கருப்பணன் பறட்டுக்கிட்டு தான் இருந்தான் இங்கே ஒன்றுமே புரியல இவங்களுக்கு கருப்பணனோட அப்பா கிட்டேயும் ஒன்றும் சொல்லிக்கல கிளம்பிடுறாங்க சரி அடுத்த காலையில் பார்த்துக்குவோம் காலையில் மறுபடியும் இவங்க போகிறாங்க யார் லட்சுமணனும் இது முருகேசனும் அங்கே அந்த புளிய மரத்துக்கு மறுபடியும் அந்த இதே வயசானவரை பார்க்குறாங்க டேய் என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி அந்த இது அடிக்கடிக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு இல்லை டாட்டா நேற்று வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து மரட்டை மலைந்து பிடிச்ச மாதிரி இருக்கும் அவன் வந்து உடம்பு முடியாமல் வீட்டில் தான் இருக்கிறான் யாரு அந்த இது நெட்டியில் ஒரசன பையனா ஆமா டாட்டா அவன் தான் அவன் நல்லா இருக்கானா ஏன் டாட்டா கேட்குறீங்க அந்த மாதிரின்னு இல்லை நல்லா இருக்கிறான்டான்னு கேட்குறேன் என்ன சொல்லி அந்த இது வயசான இருக்கேன் அவன் இது உடம்பு முடியாம வீட்டில் படுத்துக்கிட்டான் இதுக்கு மேலே உங்கள்கிட்ட மறைக்கக்கூடாது அது வந்து ஒரு ஆத்மாடா அது வந்து இங்கே தூக்கி போட்டுக்கிட்டு இது சில வருஷங்கள் முன்னாடி தூக்கி போட்டுக்கிட்டு இறந்து போன ஒரு ஆத்மா இது நிறைய பேர்த்துக்கு இங்கே நடந்துருக்கு இந்த சுட்டி வட்டம் நடந்துருக்கு யார் நெட்டியில் அந்த மாதிரி கால் உரசனுச்சோ அவங்கள வந்து அவங்க அது வந்து அந்த ஆத்மா வந்து பிடிச்சிரும் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் இது இது உங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு இருக்கானே அவன் உடம்புல கண்டிப்பாக அந்த ஆத்மா இருக்கும் இவங்களுக்கு ஷோக்கே வந்துருச்சுங்க சரிங்க டாட்டா நாங்கள் கிளம்புறோம் டாட்டா நாங்கள் அங்கே அப்பா போய் அப்பா கிட்ட போய் சொல்லுவோன்னு சொல்லி இவங்களும் போகிறாங்க இந்த விஷயம்லாம் அந்த கிட்ட சொல்கிறாங்க அதாவது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது பாரு நான் போய் பேசுகிறேன் இப்போ கருப்பணன் இது கருப்பணா நல்லாட்டானே இருக்க என்ன அங்கே அப்பா கேட்குறாரு
நல்லாட்டா இருக்கு. உடம்பு தான் முடியலப்பா, இது எனக்கு ரொம்ப இது டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிக்கிறேன்ப்பான்னு சொல்லி ஆகணும். மறுபடியும் படுத்து தூங்க. இதோ நல்லாட்டா இருக்காங்க. நீங்கள் ஒன்று குழப்பறி பண்ணிக்காதீங்க, நீங்கள் இது கிளம்புங்கன்னு சொல்லி கருப்பனோட அப்பா சொல்லிடுறேன். கருப்பனோட அப்பா வந்து கொஞ்சம் இது தேவ சமாச்சாரம் எல்லாம் தெரியும். இவருக்கு ஒரு சந்தேகமும் வந்துருச்சு, உடனே காட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த இது அந்த அந்த பகுதியெல்லாம் ஒரு மலை பிரவேசம் பகுதி தாங்க. ஸோ அந்த மலைக்காட்டு உள்ளுக்கு போகிறாரு. எட்டி குச்சின்னு ஒரு குச்சி எடுத்துட்டு வர்றாரு. அந்த குச்சி எடுத்துட்டு வந்து இது கருப்பனன் பறத்துக்கிட்டு இருக்கிறான். காலில் வைக்கிறாரு, கால் பாடத்தில். உடனே இது கட்டிக்கிட்டு ஏன்றிச்சு சமணம் போட்டு உட்கார்றோம். இந்த மாதிரி கட்டுறதுல வந்து கேட்டால் உடனே இந்த இது அதை பக்கத்து பக்கத்து வீடு தானே, லக்ஷ்மணனும் முருகேசனும் வந்துட்டாங்க. என்ன ஆணுச்சு என்ன ஆணுச்சுன்னு உடனே தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கிறான் கருப்பனை. அங்கே அப்பாவுக்கு புரிஞ்சிருச்சு, நீ யாரு சொல்லுன்னு சொல்லி கேட்க. அதெல்லாம் சொல்லிடுதுங்க. ஒரு 3 வருஷம் முன்ன ஒரு 2 பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பெண்மணியை இது அதாவது கருப்பு வச்சுட்டு இவங்கள தூக்கு போட்டுக்கிற மாதிரி இது தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி இவங்க செட் பண்ணிட்டாங்க. ஆனால் எப்படி போலீஸ் கண்டுபிடிச்சி அந்த அவங்களையும் பிடிச்சிருது. அது பிறகு இந்த இது ஆத்மாவாக சுற்றிக்கிட்டு வந்து இந்த இது இந்த பெண்மணி ஆத்மாவும் அவங்களையும் போட்டு தள்ளிடுறது. ஆனால் அந்த இடத்துல இது சார், அதான் நான் மாஸ்டர் ஏற்கனவே நிறைய இது கடையில் சொல்லியிருப்பேன். ஒரு இடத்துல இருந்தால் அதே இடத்துல அது வந்து சிறப்பட்டுரும். அந்த ஆத்மா அங்கேயே தான் சுட்டிக்கிட்டே இருக்கும். அது யாரையாச்சும் வந்து ப்ரோசஸ் பண்ணலாமான்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும். ப்ரோசஸ் பண்ணால் தான் அந்த இடத்துலேருந்து வெளியாகும். அதே மாதிரி தான் யார் யாருக்கு அந்த காலு வந்து அதோட காலு வந்து நெட்டியில் படுதோ அவங்களெல்லாம் அதை ப்ரோசஸ் பண்ணிடுது இந்த ஆத்மா. அந்த மாதிரி தான் இது வந்து உலாவிக்கிட்டு இருக்கு, கிராமத்துகளுக்கு வந்து உலாவிக்கிட்டு இருக்கு ஆளுங்க மேலே உடம்புல தான். இல்லாட்டி அதான் சொந்தமாக அந்த இடத்துலேருந்து வர முடியாது. அது ஒரு வளையம் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஒரு வளையம் இருக்குது. அங்கேயே சிறப்பட்டுருச்சு, அது யாரும் போடலை. இயற்கையாகவே அங்கே மாதிரி அந்த மாதிரி சிறையாயிருச்சு, யாரும் அதுக்கு போடலை அந்த மாதிரி வளையம். சரிங்களா, நான் ஏற்கனவே மரியாத கடையில் சொல்லியிருக்கேன், ஏதாச்சும் ஒரு இடத்துல வண்டி இறந்துட்டா அதே இடத்துல அது பவுண்ட் ஆயிரும், அந்த ஆத்மா வந்து அங்கேயே இருக்கும் சிற மாதிரின்னு சொல்லி. ஸோ இதுதான் சரிங்களா, இந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இது அவரும் மிரட்டி மிரட்டி பார்க்குறாரு, முடியாதுன்னு சொல்கிறது. அப்போ சில இதே வந்து பண்ணி ஒரு சாங்கியங்களெல்லாம் பண்ணி எப்படியோ அந்த ஆத்மா வந்து என் கருப்பனன் உடம்புலேருந்து போயிருச்சுங்க, கருப்பனன் உடம்புலேருந்து போயிருச்சு. சரிங்களா, கருப்பனும் இது உடம்புலேருந்து போயிருச்சு. அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லலைங்க, அதான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. டீட்டெயிலுங்கெல்லாம் சொல்லுங்களா அப்பா என்ன பண்ணாருன்னு. அது இது அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் தேவச ஏதோ அவங்க குலதேவத்தை வர இது போல பவர் போல அந்த இது கரப்பனோட அப்பா கிட்டே இருக்கு. ஸோ அதை வச்சுட்டு அவர்கிட்ட விளக்குனார் அந்த இது அந்த ஆத்மாவை வந்து கடைசியாக. ஸோ அதுலேருந்து அந்த இது கரப்பனனுக்கு அந்த ஆத்மா வரல. இவங்களும் வேறு ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சி அந்த அந்த புளிய மரத்தை வந்து க்ராஸ் பண்ணாமல் போகிறதுக்கு வேறு ஏதோ ஒரு வழியை தூரத்த வழியை கண்டுபிடிச்சி இவங்க அந்த வழியாக தான் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தாங்க. அது பிறகு முருகேசனுக்கும் வேறு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, அது விட்டுட்டாரு. ஏன் இப்படி பயந்து பயந்து நம்ம வந்து இங்கே வேலை செய்யணும்னு சொல்லி அந்த இது டேட்டர் வர வேலையும் விட்டுட்டாரு, வேற ஒரு வேலைக்கு போயிட்டாரு. ஸோ அது பிறகு அந்த ஆத்மாவுக்கு என்ன ஆணுச்சுன்னு யாருக்குன்னு தெரியாது.
யார் யாரைய மறுபடியும் ஒன்னும் பிடிச்சிச்சுன்னு கூட தெரியாது. ஸோ உங்களுக்கு என்னாச்சும் இந்த மாதிரி ஆத்மா, அதாவது தற்கொலை என்னாச்சும் ஆக்சிடென்ட் நடந்த ஆத்மா அன்றே இடத்துல அது சுட்டிக்கிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு தெரிஞ்சா இது கமெண்ட் பண்ணுங்க, நம்மளும் தெரிஞ்சுக்குவோம் எந்த ஏரியான்னு சொல்லி. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. லவ் யூ ஆல். மாஸ்டர் வார ஒரு கதையை வந்து இது போட போகிறேன், அதை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இப்போ பாய்னு சொல்லிட்டு மாஸ்டர் கிளம்புறேன். பாய்.